இந்த அஞ்சு கனவுகள் வந்துச்சுன்னா யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. இந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய கனவுங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னா இந்த கனவை பற்றி, இதோட அர்த்தத்தை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசனை வரும். ஒரு கனவு கண்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பழிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கனவை நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து எட்டையாச்சும் ஒரு மூணு பேர்த்துக்கு மேலே சொல்லுங்கள், சரிங்களா? இல்லை நல்ல கனவு, இந்த கனவு பழிக்கணும், இந்த லைஃப்பில் மாற்றம் வரணும் இந்த கனவுனால் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கனவை அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ அல்லது மூணு பேர், இந்த மூணு யாராவது முக்கியமாக ஒரு மூணு பேர்த்துக்கிட்ட கேட்டு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்டையுமே அதுக்கப்புறம் சொல்லாதீங்க. ஏன்னா வெளியில் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து பழிக்காது. மூணு பேர்த்துக்கு மேலே கனவுகளை சொன்னீங்க அப்படின்னா அந்த கனவு உங்களுக்கு பழிக்காதுங்க. இப்போ அந்த அஞ்சு கனவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றுன்னா பார்த்துடலாம். மொதல் கனவு வந்து பார்த்திங்கன்னா பூந்தோட்டங்க. உங்களை சுற்றி மலர்கள் நிறைய இருக்குது, பூக்கள் நிறைய இருக்குது, கலர் கலராக வண்ண வண்ணமாக வந்து பூக்கள், அது மல்லிப்பூ, ரோஜாப்பூ, இல்லை எந்த பூவாக கூட இருக்கட்டும், அந்த தோட்டத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த கஷ்ட சூழ்நிலை அப்படிங்கிறது மாறி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நினச்சது ஒன்றுன்னா நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் இந்த கனவை யாருக்கிட்டேயுமே கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இரண்டாவது கனவு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது, கருகும்முன் இருக்குது, ஒரு வித பயத்தோடு இருக்கீங்க, திடீர்னு அந்த இடத்துல ஒரு வித ஒளி வருது, உங்களுக்கு மட்டும் நல்ல பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டிங்கன்னா இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டம் எல்லாம் விலகி நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த கனவு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மனவேதனையோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேதனையெல்லாம் போய் நிம்மதியோட மகிழ்ச்சியோட பண வரவு ஏற்படுறது, இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இந்த கனவுகள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து மூன்றாவது கனவு பார்த்திங்கன்னா வானத்தில் பறக்கிற மாதிரி. நீங்கள் வானத்தில் பறக்கும்போது உங்கள் கூட வந்து பறவைகள் ஏதாவது பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், புறா, கழுகு, இந்த மாதிரி எந்த பறவைகள் உங்கள் கூட பறந்தாலும் சரி, இல்லை அந்த பறவைகள் மேலே நீங்கள் உட்காந்து பறந்துட்டு போகிற மாதிரி கனவு வந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் நல்ல டெவலப் ஆகி நல்ல லாபம் வரும். எக்ஸ்ட்ரா பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகுங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்பு நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும். நான்காவது கனவு பார்த்தீங்கன்னா மேக கூட்டத்தோட நடுவில் நீங்கள் உலா வர்றது போல கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுங்க. அதாவது என்ன மாதிரியான மகிழ்ச்சி அப்படின்னா, நீங்கள் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முறையில் வரன் அப்படிங்கிறது அமையும். இல்லை நான் வந்து ஒரு தொழில் பண்ணலான்ட்ருக்கேன், ஒரு வேலைக்கு போகலான்ட்ருக்கேன், ஒரு நல்ல பிஸ்னஸ் அமையுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து அமையுங்க. நீங்கள் இப்போ அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம். அஞ்சாவது கனவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதையல் எடுக்கிறது போல கனவு கண்டா. நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டுருக்கீங்க, திடீர்னு அந்த இடத்துல தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி விலை உயர்ந்த பொக்கிஷமான பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல குமிஞ்சு கிடக்குது, இல்லை அதை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பண வரவு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு சம்பளத்துக்கு தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த பிரான்ச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நார்மலாக ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுக்கப்புறம் திடீர்னு அந்த ஓனரை கூப்பிட்டு இந்த பிரான்ச்சை நீங்கள் பார்த்துக்கோங்க, இது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி வந்து நீங்கள் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது ரொம்ப டல்லாக இருக்குது, பேசாமல் இழுத்து மூடிடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கனவுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் போயிடுங்க. இந்த மாதிரி நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி கனவுகள் வந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்து பளிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற மற்ற நண்பர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய சேனலில் நம்ம லைவ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக வந்து லைவில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கனவு பலன்களை உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எத்தனை மணிக்கு கனவு கண்டா எவ்வளோ நாட்களில் பலிக்குங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் வந்து டைம் வந்து தெரிஞ்சாலோ தெரியலேனாலோ கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளைவும் நான் பண்ணுறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பலிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன். சாயங்காலம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா 1 வருஷம் ஆகுங்க அது வந்து பலிக்கிறதுக்கு. அதே 8 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பலிக்குங்க. அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு 1 மாதத்துக்குள்ளே பலிக்குங்க. 1 மணிலேருந்து விடிய கால 3 மணி அந்த 3 மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்களில் பலிக்குங்க. இதுவே வந்து இந்த 3 மணிலேருந்து காலை 6 மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பலிக்காது, ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பலிக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களே, நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பலிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதாங்க. நன்றி.